ஹாய் ஹலோ வணக்கம், என்னோட நேம் திவ்யா. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா ஒரு நிமிஷம் கீழே போய் சப்ஸ்கிரைபும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வென்எவர் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் உள்ளே வந்து வீடியோ இருக்கான்னு செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கெஸ்ட் ரெடி மேக்கப் பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் மேக்கப்ன்றதுனால நான் என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். திஸ் ஹவ் பீன் யூஸிங் ஃபார் அ ரியலி லாங் டைம் அண்ட் இது எல்லாமே என்னோட ஸ்கின்னுக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏ ஸ்கின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆயிலி பேஸ்ட் ஸ்கின், அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இந்த சீக் ஏரியா, இந்த டீ ஜோன், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மாதிரி ஷைனிங் ஆகிடும் நீங்கள் என்னதான் மேக்கப் போட்டாலும். இதே மாதிரி ஸ்கின் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னோட கேட்டகரியில் இருக்கீங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நம்பி வாங்கலாம். மற்ற அதாவது ஸ்கின் ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் ஸ்கின்னுக்கோ அப்படி இல்லைனா ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்ற உங்களுக்கு வந்து தெரியணும்னா கூட நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். நான் கண்டிப்பாக வந்து அது ரிலேட்டடான வீடியோஸும் போடுறேன். நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்லேருந்து உங்களுடைய ஹேரை வந்து பின்னாடி ஒரு கம்ஃபர்டபுளான உங்களுடைய பொசிஷன் படி உங்களுடைய ஹேரை கோம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த பக்கம் அடிக்கடி பார்க்குறேன்னா நான் மிரர் வச்சுருக்கேன் இங்கே. ஸோ இதை பார்த்து ரெடி ஆகிறதுக்காக தான் வந்து நான் இங்கே பார்த்துட்ருக்கேன் அப்படின்றத அர்த்தம். ஸோ உங்களுடைய ஃபேஸ்லேருந்து ஹேர் அவையவாக இருந்தாலே உங்களுக்கு ஒரு க்ளீன் பிளேஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபேஸில் மேக்கப் அப்ளை பண்ணுறதுக்காக. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஓ இல்லை ஒரு மேக்கப்போ இல்லை வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு ரெடி ஆகுறீங்கனாலும் ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசிங் பற்றி வந்து உங்களுக்கு நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் டோனர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து பார்த்திங்க நான் என்ன டோனர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்மோட க்ரீன் ட்ரீ டோனர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து க்ரீன் ட்ரீ வேரியன்ட் எல்லாமே வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூட் ஆகும், உங்களுடைய ஆக்னீஸை வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் இதுலேருந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஜஸ்ட் கையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸில் ஜஸ்ட் டேப் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட் அப்ளை பண்ணமே ஒரு 2 to 1 to 2 minutes மேக்ஸிமம் அட்லீஸ்ட் ஒரு 30 seconds கேப் விடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அதை கம்ப்ளீட்டாக உங்களுடைய ஃபேஸில் அது வந்து அப்சர்வ் பண்ண டைம் இருக்கும். ஸோ அந்த டைம் நீங்கள் ஸ்கின்னு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபேஸ் மேக்கப்புமே நல்லா வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இதை அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து வி ஆர் டன் வித் த டோனர். நெக்ஸ்ட் இஸ் த மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசருமே நான் சேம் ப்ளம் வேரியண்ட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சேம் க்ரீன் ட்ரீ மாய்ஸ்சரைசர் தான். இந்த ப்ளம்மோட வேரியன்ட்ஸ் எல்லாமே நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் ரியலி ரியலி சேஞ்ச்ட் மை ஸ்கின். ஸோ இப்போ கொஞ்சம் ஹெல்தியாக இருக்க மாதிரி இருக்குது என்னோடய ஸ்கின். பிஃபோர் திஸ் இட் வாஸ் நாட் ஃபீலிங் குட். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து இது பம்ப் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 pumps எடுத்துக்கிறேன் என்னோடய ஹேண்டில். இதை ஃபேஸில் ஒரு 5 spots மட்டுமே நான் டாட் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் இதை வந்து கையில் உங்களுக்கு லைட்டாக வந்து வார்ம் அப் பண்ணிவிட்டு சர்க்கிளர் நீங்கள் எது போட்டாலுமே உங்களுடைய ஃபேஸ்லேருந்து இப்படி வரக்கூடாது, ஃபேஸ் எல்லாமே அப்வர்ட்ஸில் தான் போகணும். ஸோ அப்போ தான் உங்களுடைய ஸ்கின் சீக்கிரமாக ஷ்ரிங்க் ஆகாது. ஸோ இதில் வந்து நான் அப்வர்ட்ஸில் போகிறேன், இதில் வந்து அவுட்வர்ட்ஸில் போகிறேன். அண்ட் அண்டர் ஐ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் த நெக். So we are done with the moisturizer. Next, let's move on to the sunscreen. சன்ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஷ் ஹீரோட சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக. பிகாஸ் சன்ஸ்கிரீன் வந்து இஸ் ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஸ்கின். இது டாக்டர் ப்ரிஸ்கிரைப்ட் எனக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கொஞ்சமான அமௌண்ட் எடுத்துகிட்டு சேம் வே நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். என்ன ப்ரைமர் யூஸ் பண்ணுற போகிறேன் அப்படின்னா லாக்மி அப்சல்யூட்டோட ப்ரைமர். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கவர் ஜெல் பேஸ்ட் ப்ரைமர். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சமான அமௌண்ட் தான் எடுக்க போகிறோம். திஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன், ஒரு பிஞ்ச் தான். அதை எடுத்து உங்களோட கம்ப்ளீட் ஃபேஸில் சேம் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணிவிட்டு சர்க்குலர் மோஷன்ஸில் பண்ண போகிறேன்.
So now we are going to move into the actual makeup. இவ்வளோ நேரம் நம்ம ஸ்கின்னை தான் ப்ரெப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வி ஆர் கோயிங் டு கோ இன் டு த ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம்பரோட லாங் லாஸ்டிங் ஃபவுண்டேஷன் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உடைச்சிட்டேன். ஸோ நான் இதோட டைரக்டா ப்ராடக்ட் எடுக்க போறேன் கையில. ப்ராடக்ட் எடுத்துட்டு என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக டாட் பண்ண போறேன். உங்களுக்கு இன்கேஸ் நிறைய கவரேஜ் வேணும் அப்படின்னா பக்கத்து பக்கத்துல டாட்ஸ் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஃபார் ஃபாரா டாட்ஸ் வச்சுக்கலாம். இட்ஸ் பேஸ்ட் அப்பான் யுவர் பிக்மெண்டேஷன் ஆஃப் த ஸ்கின். சில பேருக்குலாம் நிறைய பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க ஃபுல்லாகவே கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபுல்லாகவே பக்கத்து பக்கத்துல வச்சுக்கலாம். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க இனிஷியல் பேசிஸ்ல. ஸோ உங்களுக்கு ஓவர் டூ பண்ற மாதிரி இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஹேண்டை வச்சு தான் இந்த ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஒரு பிளெண்டரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷோ இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதை வச்சும் யூஸ் பண்ணலாம். உங்களுடைய ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷு இப்படி டவுன்வர்ட்ஸ் மோஷனில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுடைய ஸ்பஞ்சை வந்து நீங்கள் டேப் பண்ணுவீங்க. மேக் ஷூர் யுவர் ஸ்பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இஸ் டேம்ப். ஸோ லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணி மேக்கப் வேணாலும் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு த கன்சீலர். உங்களுக்கு அண்டர் ஐ சர்க்கிள்ஸ் இருக்கு, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாயை சுற்றி வந்து பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் கன்சீலருக்கு போக வேண்டியது இஸ் அ மஸ்ட். இது சில பேர் கலர் கரெக்ஷன்ஸ் இல்லாமல் பண்ணுவாங்க, பட் நான் டைரெக்டாக இன்னைக்கு கன்சீலர் தான் போக போகிறேன். நான் மிஸ் கிளேரோட ஃபுல் கவரேஜ் கன்சீலர் எடுத்திருக்கேன். ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட இந்த ஃபிங்கரில் எடுத்துட்டு எனக்கு எங்கெங்கே கரெக்ஷன்ஸ் வேணுமோ அங்கங்கே மட்டும் நான் டாட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அண்டர் ஐஸ் அண்ட் எனக்கு பிக்மெண்ட் மார்க்ஸ் இருக்கிற ஏரியாஸ் மட்டும். ஸோ ட்ரை மேக்கிங் நீங்கள் இந்த அப்பர் லிப் அண்ட் டவுன் வந்து நீங்கள் கவர் பண்ணுறீங்க, பிகாஸ் எல்லாருக்குமே அந்த இஷ்யூஸ் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, இப்போ என்னோட ஸ்பஞ்சை வச்சு நான் வந்து யூஸ் பண்ண போறேன். நீங்கள் அண்டர் ஐ பண்ணும்போதே இந்த அப்பர் லிப்டவும் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப்புக்கு அது ஒரு பேஸ் மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் டேப் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பஞ்ச் வந்து உங்களுக்கு டேம்பாக இல்லைன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் ஒரே இடத்துல நின்றுணும். ஸோ அதனால தான் டேம்பாக பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நான் இதை ஃபுல்லத்தையும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு இன்கேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு லேயர் கூட போய்க்கலாம். ஸோ எனக்கு இது ஓகே. So we are done with that. Next வந்து நம்ம எதுக்கு போக போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பேஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு பவுடர் வச்சு நம்ம செட் பண்ண போறோம். நான் இன்னைக்கு என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாக்மியோட ரோஸ் பவுடர் வேரியன்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னோட ஸ்கின்னுக்கு செட் ஆகும். நீங்க வந்து உங்களுக்கு சில பேருக்கு இது வந்து செட் ஆகல அப்படின்னா நீங்க டைரக்டாவே ஏதாவது மேபிலினோட காம்பாக்ட் இல்ல மேபிலினோட லூஸ் பவுடர் இதெல்லாமே ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு சேம் மாதிரி தான் இருக்கும், பட் இதோட பிங்க் ஷேட் உங்களுக்கு அண்டர் டோன் அதுல வராது. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கொஞ்சமாக எடுத்துட்டு இங்கே இங்கே என்னோட டீ ஜோன் இங்கெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆயிலியாக இருக்கும். ஸோ அங்கே மட்டும் நான் வச்சுக்கிட்டு மேலேயும் கண்ணுக்கு மேலேயும் வச்சுட்டு நான் இந்த பவுடர் வச்சு இதெல்லாமே செட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த கண் வந்து கொஞ்சம் மேட்டிஷாக இருக்க மாதிரி இருக்கும், இங்கே வந்து கொஞ்சம் எண்ணெயாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் என்டையர் ஃபேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் பர்சன்ஸ் லைக்கிங் தான். ஸோ வி ஆர் டன் வித் த பவுடர் ஆஸ் வெல். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த ஐஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐஸுக்கு மூவ் பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு மேக்கப் ரெவல்யூஷன் லண்டனோட ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ண போகிறேன். நான் இன்னைக்கு ஒரு கெஸ்ட் ரெடி மேக்கப்ன்றதுனால நம்ம ஒரு சிம்பிள் ஐக்கு தான் போக போகிறோம். ஸோ நான் இன்னைக்கு என்னோட ப்ரஷ் யூஸ் பண்ணி ஒரு ப்ரௌன் பேஸ் கிரியேட் பண்ண போறேன். அது மேல வந்து ஒரு ஷிம்மரி வந்து பிங்கிஷ் ஷிம்மரியா யூஸ் பண்ண போறேன். ஸோ என்னோட ப்ராடக்ட் கொஞ்சம் எடுத்துட்டு எக்ஸஸ் டேப் பண்ணிட்டு இந்த அப்பர் லிட்ஸ் மேல போக போறேன். வெரி வெரி லைட் அண்ட் ஜென்ட்லா தெரியுதா இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேமரா போயிட்டு இந்த கண்ணும் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு கண்ணுமே நீங்கள் இப்போ பார்த்துக்கலாம்.
so next vandu pathina na indha shade use panna poran indha shimmery thing shimmery things ku neenga ungala kaiye use pannalam so adu ungalku product nalla dab pandrathukku easy ah irukum na vandu enna panna poran na ipdi dab panikka poran first light ah so na product theviyana alavu eduthukuren kanla kaiyila so vandu enakku theriyum na evlo product apply panna poran so na and outer corner la irundhe varen all the way inside so நீங்க இப்படி இந்த மோஷன்ல பண்ணீங்கனா உங்களுக்கு ப்ராடக்ட் வரும் நீங்க இந்த மோஷன்ல பண்ணீங்கனா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் சோ வந்து பாத்தீங்கனா என்னோட ரெண்டு கண்ணுமே நான் இப்போ அப்ளை பண்ணிருக்கேன் மீலே வந்து பாத்தீங்கனா ஒரு லைட் பிரவுனிஷ் ஷேட் தெரியும் அதுக்கு கீழ அந்த லிட்ஸ்ல வந்து கோல்டன் ஃபுல்லா தெரியும் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் we are going to move into the eyebrows உங்களுக்கு நீங்க என்ன மேக்கப் பண்றீங்களோ இல்லையோ ஐப்ரோ பண்றது இஸ் ரியலி 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 இம்பார்ட்டன்ட் ஒரு மேக்கப்ல அது உங்களுடைய ஃபேஸ் மேக்கப்பே சேஞ்ச் பண்ணும் நான் இன்னைக்கு கெமிலியனோட ஐ மேக் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ண போறேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரிட்ராக்டபிள் இப்படி வந்து உங்களுக்கு இது இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவுடர் இருக்கும் நீங்க செட் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் இதே மாதிரி மிஸ் கிளார் யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன் சோ அதுவுமே நல்லா இருக்கும் சோ நான் இது என்ன பண்ண போறேன்னா ஒரு thin line கீழ போட்டுக்க போறேன் and மேல கொஞ்சமா நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் because இது கொஞ்சம் டார்க்கா அப்ளை ஆயிடும் so that's it நான் கீழ பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே ஒரு line குட்டி line மாதிரி தான் போட்டுருக்கேன் அத நான் பவுடர் வச்சு செட் பண்ண போறேன் பாத்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட்ல வந்து இது வரைக்கும் இன்னும் தொடவே இல்லை வெறுமே பேக்ல மட்டும்தான் ஃப்ரண்ட்ல நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பண்ண மாதிரி ஆயிடும் அந்த நேச்சுரல் லுக் வராது ஸோ அகெயின் த சேம் வே ஸோ வந்து இப்போ இது உங்களுக்கு ஆர்டர் தெரியுதா ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஸ்பூலி இருக்கு இல்லையா இதை வச்சு நீங்க கோம் பண்ணீங்கன்னா எல்லாமே ஈவன் ஆயிடும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா இந்த ஐப்ரோக்கு இந்த ஐப்ரோக்கு ஸோ இது சேம் வே நான் இதுவும் பண்ண போறேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் ஐஸுக்கு நான் ஐலைனர் இன்னைக்கு என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடெக்ஸோட டாசிலர் தான் யூஸ் பண்ண போறேன் இது இல்லாம நீங்க நைக்காவோட அந்த விங்க் ஐலைனர் கூட யூஸ் பண்ணலாம் நான் யூஸ் பண்ணிருக்க ரொம்ப நல்லா இருக்கும் அது இல்லனா லாக்மியோட நார்மல் ரேஞ்ச் ஐலைனர்ஸ் கூட இதுக்கு நல்லா இருக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எனி ஐலைனர் தட் இஸ் ரியலி பிளாக் ஸோ இன்னைக்கு வந்து நான் விங் ஐலைனரா போக போறேன் ஸோ என்னோட இந்த கோல்டன் ஐஸை வந்து அது நல்லா இது பண்ணுன்றதுக்காக நான் எப்பவுமே இந்த பவுடர் இப்படி பஃப் இப்படி வச்சுதான் போடுவேன் ஐலைனர் ஸோ என்னோட பவுடர் வந்து கலையாமல் இருக்கிறதுக்காக ஐலைனர் டன் நெக்ஸ்ட் இஸ் த காஜல் காஜல் என்ன பண்ணுங்கிறது நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஜஸ்ட் இப்படி புல் பண்ணிட்டு காஜல் அப்ளை பண்ணியிருக்கேன் என்ன காஜல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ளம் ப்ளம் வந்து என்னோட ரீசன்ட் ஃப்ளேவரண்டாக இருக்குது இதோட ஒரே மைனஸ் என்னன்னா இதை வந்து ரிட்ராக்டபிள் கிடையாது இது ஷார்ப் பண்ணணும் மற்றபடி இட் கிவ் யூ ரியலி குட் ஸ்டேன் த ஃபைனல் திங் வந்து இஸ் அ மஸ்காரா அண்ட் மேக்கப் ஃபார் ஐஸ் இன்கம்ப்ளீட் வித்தவுட் அ மஸ்காரா ஸோ என்ன மஸ்காரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது மெபிலினோட கலர் கலோசல் காஜல் மஸ்காரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதை வந்து என்னோட ஐப்ரோஸில் நல்லா எப்படி சாரி ஐலாஷில் நல்லா எப்படி கர்ல் பண்ணிக்கிறேன் என்னோட மஸ்காரா நான் இப்போ அப்ளை பண்ணிட்டேன் இது இல்லாமல் சில பேர் வந்து ஃபால்சீஸும் அப்ளை பண்ணுவாங்க நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அது கூட அப்ளை பண்ணிக்கலாம் நான் அதை யூஸ் பண்ணது கிடையாது உங்களுக்கு வில்லிங்னா சொல்லுங்க நான் அதையும் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் இன்னொரு வீடியோவில் அண்ட் ஃபைனல் பார்ட் ஆஃப் மேக்கப் இஸ் லிப்ஸ் லிப்ஸுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர் பண்ணும்போதே நீங்கள் லிப்ஸையும் மாய்ஸ்சரைஸ் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் நான் அதை மறந்துட்டேன் ஸோ நான் இப்போ லிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறேன் ஸோ சேம் அகெயின் மெபிலினோட பேபி லிப்ஸ் தான் ப்ராமினெண்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க நானுமே அதான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நைக்காவோட லிப் பாம் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ லிப் பாமும் முடிஞ்சிருச்சு லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக்கு இன்னைக்கு நான் லிக்விட் வேரியன்ட் யூஸ் பண்ண போகிறேன் என்னோட ஃபவுண்டேஷனோட சேம் பிராண்ட் தான் சேம்பர்
சேம்பரோட ஷேட் வந்து பாத்தீங்கன்னா இதுல மென்ஷன் ஆயிருக்கு 483 நீங்க இந்த ஷேட் என்னோட ஸ்கின் டோனா இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லனா உங்களுக்கு என்ன ஷேட் வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ இது ஒரு liquid variant சோ இந்த லோவர் லிப்ல மட்டும் நான் அப்ளை பண்ணிட்டு just அத மேலயும் ப்ராடக்ட் அப்ளை பண்ண போறேன் सो इतना पाती कंप्लीट फेस ना पड़े हेर वो पड़े वो रेडी टू गो फॉर द फंक्शन सो इतमें यूस पड़ प्राक्ट्स एलिए डिस्क्रिप्शन बॉक्स लिंक्सा तरह नहीं चेक पड़ेंगे थैंक यू सो मच इन वीडियो ना उ पाक अंटिल देन बाय बाय.